நாம் இந்த வீடியோவில் நாடின் காடிமர் எழுதின சம் மண்டே ஃபார் ஷுர் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரியோட சம்மரி அண்ட் அனாலிசிஸை பார்க்கலாம். நாடின் காடிமர் ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் ரைட்டர். இவங்க ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட்டும் கூட. இவங்க சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய ஸ்ப்ரிங்ஸ் அப்படிங்கிற பிளேஸில் 1923 நவம்பர் 20th அன்னைக்கு பிறக்கிறாங்க. இவங்களுக்கு 1991 நோபல் பிரைஸ் இன் லிட்ரேச்சர் கிடைக்குது. அப்புறமா 1974 அவங்க எழுதின இந்த கன்சர்வேஷனிஸ்ட் அப்படிங்கிற நாவலுக்காக வேண்டி அவங்களுக்கு புக்கர் ப்ரைஸும் கிடைக்குது. இவங்க மோஸ்ட்லி அவங்களோட ரைட்டிங்ஸில் வந்து சொசைட்டியில் இருக்கக்கூடிய மாரல் அண்ட் ரேஷியல் இஷ்யூஸை பற்றி ஜாஸ்தியாக எழுதுவாங்க. அதுலேயும் பர்டிகுலராக சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய அப்பார்தைட் அப்படிங்கிற இஷ்யூவை பற்றி நிறைய எழுதுவாங்க. அப்பார்தைட் அப்படின்னு சொன்னால் சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய ரேஷியல் செப்பரேஷன், அதாவது பிளாக் அண்ட் ஒயிட் டிஃபரன்சியேஷனை பற்றி மெயினாக அவங்க அவங்களோட ரைட்டிங்ஸில் எழுதுவாங்க. இவங்களோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா த கன்சர்வேஷனிஸ்ட், பர்கர்ஸ் டாட்டர், ஜூலைஸ் பீப்புள், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ். இவங்க வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய ஆன்டி அப்பார்தைட் மூமெண்ட்ல ஒரு ஆக்டிவ் மெம்பராக இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆப்ரிக்கன் நேஷனல் காங்கிரஸ்லையும் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. தென் சவுத் ஆஃப்ரிக்காஸ் ஆன்டி சென்சார்ஷிப் ஆக்ஷன் குரூப்லேயும் ஒரு ஸ்டியரிங் கமிட்டி மெம்பராக இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸ் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கன் ரைட்டர்ஸில் ஃபவுண்டிங் மெம்பராக இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் பென்னில் வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க சவுத் ஆஃப்ரிக்காவில் ஜோஹனஸ்பர்க் அப்படிங்கிற இடத்துல 2014 ஜூலை 13 அன்னைக்கு தூக்கத்திலேயே இறந்து போயிடுறாங்க. அவங்க சாகும்போது அவங்களோட ஏஜ் 90. இவங்க 1975 சம் மண்டே ஃபார் ஷுர் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரியை எழுதியிருக்கிறாங்க. இந்த ஸ்டோரியை தன்னோட சிஸ்டரோடையும் சிஸ்டர் ஹஸ்பண்டோடையும் சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய ஒரு யங் மேன் நரேட் பண்ணுற மாதிரி எழுதியிருக்கிறாங்க. இதில் வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் என்னென்னு பார்த்தா, ஒன்று த நரேட்டர். நரேட்டர் வந்து ஒரு யங் பாய். அவரோட சிஸ்டர் நேம் எம்மா. அவங்களோட ஹஸ்பண்டோட நேம் ஜோசையா. ஜோசையா டைனமைட் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க. இவங்க நரேட்டர் வந்து ஒரு பெட்ரோல் பம்பில் இருக்கக்கூடிய கேரேஜில் ஒர்க் பண்ணுறாங்க. எம்மா ஒரு ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாங்க. இதில் ஜோசையாவுக்கு மைன்ஸுக்கு டைனமைட் எடுத்துகிட்டு போகக்கூடிய ட்ரக்கில் அது பின்னாடி உட்காந்து ரெட் கலர் ஃப்ளாகை வந்து கையில் வச்சு வேவ் பண்ணக்கூடிய டியூட்டி தான் இவரோடது. இவர் தன்னோட கையில் இருக்க ரெட் ஃப்ளாகை வச்சு பின்னாடி வரக்கூடிய வெஹிக்கிள்ஸுக்கு வார்னிங் கொடுத்துக்கிட்டே வருவார். இதுதான் இவரோட டியூட்டி. ஒரு நாள் நைட்டு ஜோசையா வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பார். காரணம், இவரோட இருக்கக்கூடியவங்க தங்களோட சிவில் டிஸ்ஒபீடியன்ஸை காமிக்கிறதுக்காக வேண்டி இந்த ட்ரக்கில் வரக்கூடிய டைனமைட்டை வந்து ஹைஜாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளாட் பிளான் பண்ணியிருப்பாங்க. இதை அவர் தன்னோட ஒய்ஃப்கிட்டையும் நரேட்டர்கிட்டையும் சொல்கிறாரு. உடனே அவரோட ஒய்ஃப் எம்மா ஷாக் ஆகிடுறாங்க. ஷாக் ஆகி தன்னோட ஹஸ்பண்டை வார்ன் பண்ணுறாங்க, இப்படிப்பட்ட மாஸ்டர் பிளாட்லலாம் இன்வால்வ் ஆகாதீங்க, அதுக்கப்புறம் போலீஸ்கிட்ட மாட்ட வேண்டியது வரும், உங்களை ஷூட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்டை வந்து வார்ன் பண்ணுறாங்க. ஜோசியா சொல்கிறாரு அப்படி எதுவும் நடக்காது, ஒரு மண்டே அன்னைக்கு இந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது ஃபார்ம் ரோடில் ரெண்டு பக்கமும் ரோடை பிளாக் பண்ணி இந்த மாஸ்டர் பிளாட்டை கேரி அவுட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே நரேட்டர் நினைக்கிறாரு, இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த இடத்துக்கு போய் அந்த ஃபார்ம் ரோடையும் அங்கே இருக்க பீப்புளையும் நல்லா செக் பண்ணணும், அவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், அந்த இடம் சேஃப்டியான இடம் தானா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுபடி நரேட்டர் வந்து கிளம்பி போகிறாரு. ஜோசையாகிட்டேயும் எம்மாகிட்டேயும் சொல்லாமலே தனியாக கிளம்பி அந்த இடத்த மானிட்டர் பண்ண போகிறாரு. போய் அங்கே உள்ள பீப்புள்கிட்ட இன்டராக்ட் பண்ணுறாரு. அந்த ஏரியாவில் வாழக்கூடிய பீப்புளெலாம் ரொம்ப புவர் பீப்புளாக இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் மட் ஹவுஸில் வாழ்ந்துட்டு வராங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது நரேட்டருக்கு அவரோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் வருது. அவர் தன்னோட சைல்ட்ஹுட் டேஸை நினச்சி பார்க்குறாரு. சின்ன குழந்தையாக இருக்கும்போது அவரும் அவரோட சிஸ்டரும் அவங்க கிராண்ட்மாவோட சேர்ந்து தான் வளர்ந்தாங்க. அவங்க அம்மா அப்பப்போ வந்து பார்த்துட்டு போவாங்க. அவங்க அப்பாவை இவங்க ரெண்டு பேருமே பார்த்ததே கிடையாது. எம்மா நினைக்கிறா ரெண்டு பேரோட ஃபாதரும் சேம் கிடையாது, வேற வேற ஃபாதராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவ நினைக்கிறா. ஏன்னா நரேட்டர் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அம்மாவை பார்க்க ஒரு மேன் வந்து போயிருப்பாராம், அதுக்கப்புறம் அந்த மேனை இவா பார்த்ததே இல்லையா. நரேட்டருக்கும் அப்பான்னு சொல்லி யாரையுமே தெரியாதான். இதெல்லாம் நினச்சி பார்க்குறாரு. அப்புறமா அந்த மெமரிஸ்லேருந்து மீண்டு ப்ரெசண்ட்டுக்கு வராரு. இப்போ அவர் இருக்கக்கூடிய இடத்துல பார்க்குறாரு, எல்லா வீடுகளும் மட்டால் கட்டியிருக்காங்க. அங்கே ரெண்டு ஓல்டு மென்னை பார்க்குறாரு. பார்த்து அவங்கக்கிட்ட பேசுகிறாரு. அதுக்கப்புறம் ஒரு உமனையும் அவங்களோட குழந்தையும் ஒரு கேர்ளையும் பார்க்குறாரு.
அந்த குழந்தை அந்த கேர்ளோட விளையாடிக்கிட்டு இருக்கதை பார்க்கும்போது இவருக்கு வந்து சின்ன வயசில் இவரும் இவரோட சிஸ்டரும் சேர்ந்து விளையாடின ஞாபகம் வந்துச்சான். அப்புறமா ஒரு வீட்டுக்குள்ளேருந்து ஒரு மேன் வெளியில் வராரு. வந்து நரேட்டரை பார்த்து இவரை பற்றி விசாரிக்கிறாரு, இவரோட பேக்ரவுண்டெல்லாம் விசாரிக்கிறாரு. இவர் வந்து தன்னை ஒரு கார்டன் பாய் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. அந்த டைமில் அந்த வீட்டிலேருந்து வந்த லேடி ஒரு டின் பியர் எடுத்து கொடுக்குறாங்க குடிக்கிறதுக்கு இவருக்கு. இவர் அந்த பியரை குடித்து முடித்ததுக்கப்புறம் அந்த கேர்ள் வந்து வாட்டர் கொண்டு கொடுக்குறா. இவர் அந்த பீப்புள் வந்து இவர்கிட்ட காமிக்கக்கூடிய அந்த விருந்தோம்பலை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. ஆனால் அந்த பீப்புளோட புவர் கண்டிஷனை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அந்த பீப்புளை தேங்க் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து தன்னோட வீட்டுக்கு வராரு. ரொம்ப லேட் நைட்டில் வராரு வீட்டுக்கு. அடுத்த நாள் ஏர்லி மார்னிங் ஜோசியா தன்னோட ஜாபுக்கு போகிறதுக்காக வேண்டி கிளம்புறாரு. அப்போ நரேட்டர் வந்து அவரை மீட் பண்ணி அவர்கிட்ட சொல்கிறாரு, நான் வந்து நேற்று அந்த ஃபார்ம் ரோடுக்கு போய் எல்லா பிளேசஸையும் மானிட்டர் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை கேட்டதும் ஜோசியாவுக்கும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பிடிக்கலை தான். இருந்தாலும் இவர் வந்து அவரோட ஆட்கள்கிட்ட போய் சொல்லி கடைசியில் அவங்களோட அந்த பிளானில் வந்து நரேட்டரையும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அதுக்கு நரேட்டரும் ஓகே சொல்லிட்டாரு. உடனே நரேட்டரும் ஜோசியாவும் சேர்ந்து இந்த பிளான் எதுவுமே எம்மாவுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி எம்மா கிட்டேருந்து எல்லாத்தையுமே மறைச்சிடுறாங்க. இது நடந்து 3 weeks கழித்து ஒரு மண்டே வருது. அந்த மண்டே அன்னைக்கு இவங்களோட பிளாட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிடுறாங்க. அஸ் யூஷுவல் ஜோசியாவை பின்னாடி உட்கார வச்சு அவரோட கையில் ரெட் ஃப்ளாகை கொடுத்து அந்த டைனமைட் ட்ரக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்குறாங்க. அந்த ட்ரக் வந்து ஃபார்ம் ரோட ரீச் ஆகுது. இவங்க அவங்களோட வண்டியில் ஒரு டின் ஃபயர், ஒரு பக்கெட் டார், அதுக்கப்புறம் ரோட் க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லி எழுதின சைன் போர்ட்ஸ் தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க நெக் ஹால்ட் அப்படிங்கிற பிளேஸை வந்து ரீச் ஆகும்போது ட்ரபிள் ஸ்டார்ட் ஆகுது. திடீர்னு அவங்கள பேட்ரல் பைக் வந்து ஃபாலோ பண்ணி வருது. அவங்களோட ட்ரக்கை ஸ்டாப் பண்ணுறாங்க. திடீர்னு ஷூட்டிங் சவுண்டு கேட்குது. ஜோசைய அந்த ட்ரக்கு முன்னாடி பார்த்து அந்த ஒயிட்மேன் கையில் வந்து கன்னை தான் வாங்கிக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு. இதனால் பெரிய ஃபைட்டே அங்கே நடக்குது. அந்த நேரத்தில் அந்த ட்ரக்கில் இருந்த டைனமைட்டை ஃபுல்லாக கார்லேயும் வேன்லேயும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கடத்தி கொண்டு போயிடுறாங்க. ஃபுல் ட்ரக்கையும் எம்டி பண்ணுறது வரை அந்த ஏரியாவுக்கு போலீஸ் எதுவும் வரவே இல்லை. லேட்டராக இவங்களில் கொஞ்சம் பீப்புளை வந்து போலீஸ் கேப்சர் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர்ஸ்லாம் இந்த ஹைஜாக் பற்றின நியூஸ் வந்து வருது. ஸ்பெஷல் பிரான்ச்சில் உள்ள சீஃப் வந்து நிறைய ஸ்பீச்சஸ் கொடுக்குறாரு இந்த மாஸ்டர் பிளாட்டை பற்றி. அதையும் அந்த பேப்பர்ஸ்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாஸ்டர் பிளாட்டில் நரேட்டரும் ஜோசையாவும் இன்னொரு பர்சன் 3 பேரும் போலீஸ் கையில் மாட்டாமல் எஸ்கேப் ஆகி அந்த இடத்த விட்டு நகண்டு போயிடுறாங்க. முதல்ல அவங்க ரஸ்டன்பர்க் டிஸ்ட்ரிக்டை போய் ரீச் ஆகுறாங்க. அங்கே 1 வாரம் ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு பெச்சான்ஸ் லேண்டில் போய் ரீச் ஆகுறாங்க. அப்புறமா அங்கேருந்து நார்தன் ரொடேஷியா வழியாக போய் மெபேயாவை ரீச் ஆகுறாங்க. அங்கேருந்து டாரஸ் சலாம் அப்படிங்கிற பிளேஸுக்கு போகிறாங்க. அங்கே ஒரு ரெஃப்யூஜி கேம்பில் ஸ்டே பண்ணுறாங்க. கொஞ்ச நாள் அந்த ரெஃப்யூஜி கேம்பில் ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரூம் எடுத்து அதில் நரேட்டரும் ஜோசியாவும் தங்கியிருக்கிறாங்க. இவங்க 2 பேருமே தன்னோட லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஜாபும் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. ஏன்னா இவங்க இருக்கக்கூடிய ஏரியாவில் அங்கே வாழக்கூடிய பீப்புளுக்கே வந்து வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன். இந்த சிச்சுவேஷனில் நரேட்டருக்கு மட்டும் ஒரு சின்ன ஜாபு கிடைக்குது, ஒரு கிளர்க் வேலை கிடைக்குது. ஏன்னா இவர் வந்து ஆல்ரெடி 7th standard வரை கம்ப்ளீட் பண்ணியிருந்ததுனால இவருக்கு ஜாப் கிடச்சிச்சு. ஆனால் ஜோசியாவுக்கு வந்து ஒரு ஸ்டெடி ஒர்க் எதுவுமே கிடைக்கல. இந்த சிச்சுவேஷனில் எம்மா வந்து அவங்க ஊரில் தனியாக இருந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. திடீர்னு எம்மாட்டேருந்து ஒரு மெசேஜ் வருது, அதாவது இன்னும் 5 months எம்மாவும் இங்கே இவங்களோட வந்து சேரப்போகிறதா ஒரு நியூஸ் வருது. ஏன் அப்படின்னு சொன்னால் இவங்க வாழக்கூடிய ஏரியாவில் நர்ஸுக்கு நிறையா டிமாண்ட் இருக்குதான். அதனால் அந்த ஏரியாவிலேருந்து நிறையா நர்ஸை வந்து இந்த ஏரியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அதில் எம்மாவும் ஒரு பர்சன். ஸோ எம்மா கூடிய சீக்கிரம் நாங்கள் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மெசேஜ் பாஸ் பண்ணுறாங்க. அதுபடி சீக்கிரமாக அவங்க வந்து இவங்களோட வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. எம்மா இங்கே வந்து ரீச் ஆகி 3 years கழித்து ஜோசையாவை ஒரு ட்ரைனிங்காக வேண்டி வேறு ஏரியாவுக்கு அனுப்பிடுறாங்க. ஸோ இப்போ எம்மாவும் நரேட்டரும் தனியாக தான் இருக்காங்க. இவங்க தனியாக ஒரு ஃப்ளாட் எடுத்து அதில் ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க. இப்போ எம்மா ஒரு ஹாஸ்பிட்டலில் அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ள ஃபுல் வார்டு இன்சார்ஜாக அப்பாயின்மெண்ட் கிடச்சிருக்குது. ஒவ்வொரு நாளும் ஜாபு முடிஞ்சு நரேட்டருக்காக வெயிட் பண்ணுவாங்க. இவர் போய் தான் அவங்கள ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டிகிட்டு வருவாங்க வீட்டுக்கு. இப்படியே அவங்களோட ரொட்டீன் லைஃப் நடந்துட்டுருக்குது. ஆனால் எம்மா வந்து ஹாப்பியாக இல்லை, ரொம்பவே சேடாக இருக்கிறாங்க. ஒரு நாள் நைட்டு திடீர்னு எம்மா தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு
நரேட்டரை பார்த்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. நரேட்டர்கிட்ட நான் ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணுறேன், நாளைக்கு எனக்கு டாக்டரை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே நரேட்டர் ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி ரீசன் கேட்குறாங்க. அதுக்கு எம்மா எனக்கு இங்கே ரொம்ப ஹாப்பியாக வாழ முடியலை, எனக்கு இங்கே வாழ பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி ரிப்ளை பண்ணுறாங்க. ஏன்னா எனக்குன்னு இங்கே எந்த ஃப்ரெண்ட்ஸுமே இல்லை, நான் பேசுகிறத கேட்கக்கூட ஆள் இல்லை, என்னோடய ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுறதுக்கும் யாரும் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால் என்னோடய லாங்குவேஜ் இங்கே இருக்கவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, இவங்க லாங்குவேஜ் எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. எனக்கு என்னோடய நேட்டிவ் லேண்டும் அங்கே இருந்த பீப்புளும் அங்கே நான் ஒர்க் பண்ண ஹாஸ்பிட்டலும் இதெல்லாம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, இங்கே எதுவுமே எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமாக பேசுகிறாங்க. இப்போ நரேட்டருக்கு இதுக்கு என்ன பதில் சொல்லன்னு தெரில, அவர் சைலண்டாக நின்று தன்னோட சிஸ்டரை பார்த்துட்ருக்கிறாரு. சிஸ்டருக்கு என்ன ஆறுதல் சொல்ல அப்படின்னு சொல்லி அவருக்கே தெரியலை. இதோட இந்த ஸ்டோரி முடியுது. இதுவரை நாம் அந்த ஸ்டோரியோட சம்மரியை பார்த்தோம். இனி இந்த சம்மரியோட அனாலிசிஸை பார்க்கலாம். இந்த ஸ்டோரியோட மெயின் பிளாட் வந்து ஹேஸ்ட், அதாவது ராபரி, ஸ்டீலிங், ஹைஜாக், இதுதான் இதோட மெயின் தீமே. ஆனால் இந்த ஸ்டோரி மூலம் காடிமர் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய விமனோட கண்டிஷனையும் சொல்லியிருக்கிறாரு. அங்கே உள்ள ஃபேமிலி விமன் வந்து எப்படியெல்லாம் சஃபர் ஆகுறாங்க அப்படிங்கிறத இந்த ஸ்டோரியில் சொல்லியிருக்காங்க. அங்கே வாழக்கூடிய விமன் தான் வந்து ஒரு பிளாக், தான் வந்து ரொம்ப புவர் ஃபேமிலியில் பிறந்தோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி மட்டும் அவங்க சஃபர் ஆகலை, தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸாலையும் நிறையா சஃபர் ஆகுறாங்க அப்படிங்கிறத இந்த ஸ்டோரி மூலம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஸ்டோரி மூலம் சவுத் ஆஃப்ரிக்கன்ஸோட ஆகனீஸை நமக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கிறாங்க. இந்த ஸ்டோரியில் வரக்கூடிய கேரக்டர்ஸ் மூலம் நமக்கு வந்து ரியாலிட்டியை அவங்க போர்ட்ரே பண்ணுறாங்க. இதுவரை நாம் அந்த வீடியோவில் நாடின் காடிமர் எழுதின ஷார்ட் ஸ்டோரி சம் மண்டே ஃபார் ஷுவரோட சம்மரி அண்ட் அனாலிசிஸை பார்த்தோம். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.